பெண்களை கற்பழித்து கொடூரமாக கொன்றிருக்கிறார்கள். இதை முன்னிட்டு 1992 1995 வரைக்கும் 3 ஆண்டுகளாக அந்த ஒட்டுமொத்த கிராமமும் தனக்கு ஏற்பட்ட பாதிப்பை அரசாங்கத்திடத்திலே எடுத்துரைத்து நீதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி எவ்வளவோ முனைப்பு காட்டியும் கூட அவைகளெல்லாம் புறக்கணிக்கப்பட்டு தான் இருந்தது. 1995 சென்னை உயர்நீதிமன்றம் மத்திய உளவுத்துறைக்கு ஆய்வுக்குழுவோடு நியமனம் செய்து இந்த பிரச்சனைகளை தீர விசாரிக்க வேண்டும், இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும், அவர்கள் யாராக இருந்தாலும் தயவு தாட்சணை காட்டப்படக்கூடாது என்ற முடிவெடுக்கப்பட்டு மத்திய உளவுத்துறை அதிகாரிகள் இந்த சிபிஐ தலையீடு செய்கிறார்கள். அதைத் தொடர்ந்து 1996 இந்த மத்திய உளவுத்துறையினுடைய ஆய்வறிக்கையை தொடர்ந்து 2002 அந்த பிரச்சனை உயர்நீதிமன்றத்திலிருந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுகிறது. பிறகு அங்கிருந்து 2008 தருமபுரி மாவட்டத்தில் உள்ள நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு 2008 இருந்து 9, 10, 11 3 வருஷம் வரைக்கும் அந்த தருமபுரி மாவட்ட நீதிமன்றத்தில் நடத்தப்பட்ட விசாரணையின் இறுதிகட்ட முடிவாக 215 பேர் இந்த கற்பழிப்பிலும் காட்டுமிராண்டித்தனமான செயல்களிலும் ஈடுபட்ட 215 பேரும் குற்றவாளிகள் என்று நீதிபதி குமாரகுருவால் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் அபராதம் விதிக்கப்பட்டும் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறார்கள். அது கூட கடுமையான தண்டனை என்றால் தூக்கு தண்டனை, மரண தண்டனை கிடையாது. ஏதோ ஒரு 10 ஆண்டு காலம், 1000-2000 ரூபாய் அபராதங்கள், இதுதான் அவர்களுக்கு தண்டனை. இந்த சம்பவத்திலிருந்து நம் சமுதாயம் பல பாடங்களை பெற வேண்டியிருக்கிறது. அதற்கு முன்பாக இந்த நாட்டிலே மனித கரங்களால் எழுதப்பட்ட சட்டங்களின் விளைவுகளை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஆண்டுதோறும் பல கருத்து வேறுபாடுகளை உள்ளடக்கி அதில் பல மாறுதல்களை கொண்ட இந்த மனித சட்டங்களின் காரணமாகத்தான் பல்வேறு பாவங்கள் குற்றங்கள் குறையாமல் இருக்கின்றது. 19 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த கொடூர செயலுக்கு உடனடியாக தண்டனை வழங்கப்பட்டிருந்தால் அந்த பாவத்திற்கு பாதிப்புக்கு ஆளாக்கப்பட்ட அந்த குடும்பத்தார்களும் அந்த ஊரார்களும் நிம்மதி பெருமூச்சு விட்டிருப்பார்கள். இன்றைக்கு இந்த தமிழகத்தை இந்திய நாடு முழுவதும் வரலாற்றின் கருப்பு பக்கம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மீடியாக்கள் பிரதிபலித்து கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை கூட வந்திருக்காது. 19 ஆண்டுகளில் 4 ஆண்டுகள் இந்த வழக்கு கையில் கூட எடுக்காமல் நிராகரித்து அதில் காலம் தாழ்த்தி பிறகு அதை ஆய்வு செய்வதற்கு மத்திய உளவுத்துறையை நியமித்து அதற்கு பிறகு ஆய்வு செய்து எந்த அளவுக்கு இந்த லட்சணம் இருக்குன்னா இதில் சம்பந்தப்பட்டவர்கள் மொத்தம் 269 பேர். ஆனால் இந்த ஆய்வுக்குழு 19 வருஷம் நடந்துக்கிட்டு இருந்துச்சுல்ல, இதுலேயே 54 பேர் காலியாக போயிட்டாங்க. அதாவது இவர்களுக்கு தண்டனை விழுங்குறதுக்கு முன்னாடி ஆள் காலி, இருக்கிற 215 பேருக்காவது என்ன செய்வோம், ஏதாவது தண்டனையை கொடுப்போமேங்கிற அளவில் தான் தண்டிக்கிற அளவிற்கு இந்த நாட்டின் குற்றவியல் சட்டங்களுடைய லட்சணங்கள் இருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் இந்த குற்றங்களுக்கு தண்டனையை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் என்னவெல்லாம் நமக்கு பாடம் சொல்லித்தருகிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். முதல் விஷயம், தவறை செய்யக்கூடியவன் யாராக இருந்தாலும் சரி, தன் உறவினர்களாக இருந்தாலும் சரி, அந்த தவறுக்கான குற்றத்திற்கான தண்டனையை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் எந்த விதமான பாரபட்சம் காட்டப்படக்கூடாது என்பதுதான் முதல் கட்ட நிபந்தனையாக இஸ்லாம் சொல்கிறது. அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், எழுதிலு வளவு காணுதல் குருபா, நெருங்கிய உறவினர்கள் தவறு செய்திருப்பார்களே ஆனாலும் கூட அவர்கள் குறித்து நீங்கள் தீர்ப்பு ஒழுங்கும் பொழுது நீதி செலுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். எழுதிலுகுவா அக்ரபுலி தக்குவா, நீங்கள் நீதி செலுத்துவீர்களானால் அந்த நீதியின் மூலமாக உங்களுடைய இறையச்சம்தான் அது நெருக்கத்தை ஏற்படுத்திவிடும். நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வை அஞ்சுவதற்கு அளவுகோலே
பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது, வாதி பிரதிவாதங்கள் எடுத்து வைக்கப்படும் பொழுது, பாதித்தவனும் பாதிக்கப்பட்டவனும் முன்னிற்கும் பொழுது நியாயமாக நடக்கிறீர்களா இல்லையா என்பதை பார்த்துத்தான் இந்த இறையச்சத்தை நெருக்கப்படுத்த முடியும். அதுதான் இறையச்சத்தை நெருக்கப்படுத்தும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த விஷயத்திலே மிக தெளிவாக நடந்து கொண்டார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு உயர்ந்த குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி திருடிய போது அவருக்காக வேண்டி வக்காலத்து வாங்கி பேசுவதற்காக உசாமா ரலியல்லாஹு வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வார்த்தையை சொன்னாங்க, உங்களுக்கு முன் சென்ற சமுதாயம் இஸ்ரவேலர்கள் அழிந்து நாசமா போனதற்கு காரணம் என்ன தெரியுமா, தங்களுடைய சமுதாயத்திலே வசதி படைத்தவர்கள், அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்கள், உயர்ந்த குலத்தவர்கள் பாவம் செய்வார்களே ஆனால் தரக்கூகும், அவர்களை விட்டு விடுவார்கள் ஆனால் பலகீனமானவர்கள் பாவம் செய்வார்களே ஆனால் தண்டிப்பார்கள். இப்படி பாரபட்சமான தீர்ப்பு வழங்கிய காரணத்தினால்தான் உங்களுக்கு முன் சென்ற சமுதாயம் அழிந்து நாசமா போனது. அந்த நாசத்தை நான் ஒரு காலத்திலும் செய்ய மாட்டேன். முஹம்மதுடைய ஈரக்குலை என்று சொல்லப்படுகின்ற அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு ஒப்பிட்டு சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய முகஜாடை இந்த ஃபாத்திமாட்ட இருக்குன்னு சஹாபாக்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபாத்திமா அவர்களை பார்த்து நபி ஸல்லம் சொல்றாங்க, இந்த ஃபாத்திமா என்பது என்னுடைய மகள், ஃபாத்திமா என்பவர் என்னுடைய ஈரக்குலைக்கு சமம். யாராவது இந்த ஃபாத்திமாவை வெறுத்தால் அவர் என்னை வெறுத்ததற்கு சமம் என்று சொன்னார்கள். அந்த அளவிற்கு முஹம்மதுடைய ஈரக்குலையின் துண்டாக இருக்கின்ற ஃபாத்திமா திருடினாலும் கூட ல கத்தாத்து யதஹா, அவளுடைய கையையும் கூட நான் துண்டித்து விடுவேன் என்று சொன்னார்களே, இந்த நீதத்தில் தான் உண்மையும் நியாயமும் நேர்மையும் நீடித்து நிற்கும். இது இங்கே பேணப்பட்டிருக்கிறதா என்றால் சுத்தமாக பேணப்படவில்லை. 19 ஆண்டுகளாக இந்த அரக்க வெறித்தனத்திலே ஆடியவர்கள் எல்லாம் கொலைகாரர்களா, பரம்பரை கொள்ளைக்காரர்களா, சட்டத்திற்கு விரோதமாகவே வாழ்க்கை நடத்தியவர்களா, தாதாக்களா? இல்லை. சட்டவிரோத செயலில் ஈடுபடுவதாக ஒருவன் சொல்லப்பட்டு அந்த நபரை பிடிப்பதற்காக சென்ற அதிகாரிகள், சட்டத்தை காக்க வந்தவர்கள், அதற்காக நியமிக்கப்பட்டவர்கள் அதிகாரிகளே இந்த தப்பை செய்வார்களே ஆனால் அரசாங்கம் என்ன செய்யணும்? அல்லாவே எப்படி வச்சிருக்காங்க தெரியுங்களா? நபியுடைய இந்த வாழ்க்கை வழிகாட்டியை ஏற்றுக்கொண்டு பின்பற்றி வாழ்கிற மூமின்களுக்கு ஒரு சட்டம், நபியுடைய மனைமார்களுக்கு ஒரு சட்டம். எப்படி பாருங்க, மற்ற மூமினான ஆண்களோ பெண்களோ தப்பு செய்தால், பாவம் செய்தால் அவங்களுக்கு ஒரு தண்டனையா, நபியின் மனைமார்கள் அந்த பாவத்தை செய்வார்களே ஆனால் உங்களுக்கு 2 மடங்கு தண்டனை. எப்படி அல்லாஹ் வச்சிருக்கான் பாருங்க. அப்படின்னா தகுதி உயர உயர தண்டனையும் கூடணும். அப்பதான் அந்த தகுதி உயர்ந்திருந்தாலும் பாவத்தில் அவர்கள் நெருங்க மாட்டார்கள். அவர்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கணும், சில கெடுபிடிகள் அமைக்கணும். அந்த கெடுபிடிகள் தான் இவர்களை பாவத்தின் பக்கம் தள்ளாதுங்கிறது தான் அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிறான். இது மாதிரி மற்ற பெண்களையாவது நேரில் பார்ப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது. ஒரு முறை பார்க்கலாம், தப்பு இல்லை. முகத்தை பார்ப்பதற்கு அனுமதி இருக்கிறது. அந்த பார்வை தொடரக்கூடாது, தப்பான எண்ணத்திற்கு போய்விடக்கூடாது. ஒரு முறை அறிமுகத்திற்காக ஒரு பார்வை பார்ப்பதில் இஸ்லாம் தடை இல்லை. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்களாக இருந்தால் நீங்கள் ஒரு திரைக்கு அந்த பக்கம் இருந்து பேசுங்க, அந்த திரைக்கு அந்த பக்கம் தான் அவங்க மனைவிமார்கள் இருக்கணும் என்றெல்லாம் சில விதிவிலக்கு அல்லாஹ் வைக்கிறானே. இப்படி யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு கூடுதலான தண்டனைகளையும் சொல்லக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிற காரணத்தினால்தான் இந்த நீதி நியாயமெல்லாம் மக்களிடத்தில் கோலோச்சக்கூடிய அளவிற்கு இருப்பதை பார்க்கின்றோம். ஆனால் இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, தவறு செய்யக்கூடியவர்கள் எல்லாம் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது இவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பதறிக்கொண்டிருக்கிறார்களே, காலந்தாழ்த்தி கொண்டிருக்கிறார்களே, அப்படியே தண்டனை கொடுத்தாலும் கண் துடைப்பு தண்டனை கொடுக்கிறார்களே, அந்த தண்டனையிலும் கூட அவர்களை இங்கிருந்து அங்கே இடமாற்றம் செய்யறதான் தண்டனையா இருக்குமே தவிர அவனுக்கு குற்றத்திற்கான அந்த தண்டனையை உணர்ந்து நாளைக்கு இந்த தவறில் செய்யக்கூடாது என்கின்ற உணர்த்தக்கூடிய தண்டனையாவே இருக்காது. இது ஒரு நிலைங்க. இன்னொன்று, ஒரு குற்றத்திற்கு தண்டனை வழங்கும் பொழுது அதை உடனே நிறைவேற்ற வேண்டும். அதனால தான் தாமதிக்கப்படும் நீதி மறுக்கப்படும் நீதின்னு சொல்றான். தாமதிக்கப்பட்டாலே முடிஞ்சு போச்சு. எவன் எவன் தப்பு பண்ணானோ, எவன் கொலை பண்ணானோ, எவன் கற்பழித்தானோ, எவன் இந்த கொள்ளையடித்தானோ, மானபங்கப்படுத்தினானோ, எல்லா வகையான பாவமான செயலை செய்தவனெல்லாம் பரிசுத்தவானாக மக்களிடத்தில் எடுத்து காட்டப்படுவான், கருணைக்கு உள்ளவனாக எடுத்து காட்டப்படுவான். ஒரு நாட்டின் பிரதமரை சுட்டு கொன்றவர்கள் உடனடியாக தண்டிக்கப்பட்டிருந்தால்
அந்த வேதனையின் உச்சகட்டத்திலேயே தண்டனை வழங்கப்பட்டிருந்தால் இன்னைக்கு அந்த மூன்று பேருடைய பேரறிவாளன் உள்ளிட்ட அந்த சாந்தன் முருகனுடைய தீர்ப்பு விஷயத்துல யாரும் மரண தண்டனை கூடாதுன்னு மாநாடு போட்டு கொண்டிருக்கக்கூடிய வேலைக்கு இடம் இல்லாம போயிருக்கும். அப்ப தண்டனையை பொறுத்த வரைக்கும் உடனே நிறைவேற்றணும், இல்லைன்னு வைங்க அப்படியே அந்த சூடு குறைந்து விடும். ஒருவன் தன்னுடைய குடும்பத்திலே பாதிக்கப்பட்டவன், தன்னுடைய மகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாள், மானபங்கப்படுத்திருக்கிறாள், இந்த மாதிரி ஒரு பெண்ணுடைய தகப்பனார்கிட்ட எத்தனை வருடம் கழித்து கேட்டாலும் இந்த செயலை செய்தவனுக்கு கடுமையான தண்டனையை கொடுக்கணும்னு தான் நிற்பார், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு ஊரோ ஒரு சமுதாயமோ நிற்குமா? நிற்க மாட்டாங்க, அடுத்தவன் புள்ளதானே என்று பார்ப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த தண்டனை எப்படி நிறைவேற்றணும்? இந்த தவறை செய்கின்ற வேற யாருக்குமே இந்த மாதிரியான எண்ணமே வரக்கூடாது, இந்த தவறை செய்வதற்கு எண்ணம் கூட ஏற்படக்கூடாதுங்கிற அளவிற்கு தண்டனை நிறைவேற்றுவதுதான் அந்த குற்றத்தின் மூலமாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு செய்யக்கூடிய நியாயமாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான், விபச்சாரம் செய்கிற ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 100 கசையடி கொடுங்க, அதை பொதுமக்கள் முன்னிலையில வச்சு கொடுங்க, அந்த நேரத்தில் இவர்கள் அடி வாங்குகிறார்களே என்கின்ற கரிசனை உங்கள்கிட்ட வரக்கூடாது என்று சொல்லி தருகின்றான் அல்லவா. இதற்காக இது தண்டனையை நிறைவேற்றும் பொழுது அந்த கரிசனை வரக்கூடாது. வரக்கூடாது என்றால் முதல்ல தண்டனை உடனே நிறைவேற்றணும். அந்த தண்டனையை உடனே நிறைவேற்றலைன்னு சொன்னால் வருடங்களா, இன்னும் சொல்ல போனால் இந்த 19 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை தானே, இன்னும் ஒரு 36 வருஷம் தள்ளி போட்டு இந்த கேஸை பேசியிருந்தாங்கன்னு வைங்க, இதுக்கும் 4 பேர் என்ன செய்வாங்க? நாங்கள் தமிழ் வாழ் மக்கள்னு சொல்லிக்கிட்டு அரசாங்கத்தினுடைய ஊழியர்களுக்காக போராடுறோம், அவர்கள் செய்த தவறுக்காக வேண்டி மன்னிப்பு வழங்கணும்னு தீர்மானம் வாசிக்க சொல்லி விட்டுருவாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு எண்ணம் போயிடும். பாவிகளுக்கு உதவி புரியக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளக்கூடிய அளவிற்கு தான் இந்த நாட்டின் சட்டம் இருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய குற்றவியல் சட்டம் இருக்குமானால் இந்த சூழ்நிலைக்கு வந்திருக்குமா? 19 வருடங்கள் இழுத்தெடுத்திருப்பார்களா அரசு அதிகாரிகள்? 215 பேர், 269 பேர் மொத்தம், அவர்கள் அன்றைக்கே தண்டிக்கப்பட்டிருப்பார்களே. நாளைக்கு இதை பார்த்து வேற எங்காவது எந்த அரசு அதிகாரியாக இந்த தவறை செய்ய முன் வருவானா? இதை பார்த்துட்டு 4 பேர் என்ன படிப்பான்? 19 வருஷம் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு நினைப்பான். இதை பார்த்த உடனே பதறக்கூடிய அளவிற்கு இருக்கணும்னா இந்த தண்டனையை உடனே நிறைவேற்றக்கூடிய ஒரு சட்டம் வேண்டும். அது இஸ்லாமிய சட்டத்தில் தான் முடியும் என்பதை இன்றைக்கு உலகத்திலே ஒவ்வொரு நாட்டு நடப்புகளும் உணர்த்தி கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். ஏன்னா அது ஒன்றுதான் இறைவனால் நியமிக்கப்பட்ட சட்டங்கள், இவைகளெல்லாம் மனிதனால் உருவாக்கப்பட்ட சட்டங்கள், இது ஒரு காலத்திலும் நிலைக்காது என்பதை இன்றைக்கு நமக்கு பாடம் கற்பித்துக் கொண்டிருக்கிறது. அதே மாதிரிங்க இதுல இன்னொரு முக்கியமான படிப்பினை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன படிப்பினைன்னு கேட்டா, இதே 1992 இந்த வாச்சாத்திங்கிற ஒரு கிராமம் மிகப்பெரிய சீரழிவுக்கு உள்ளாக்கப்பட்டதாக இன்றைக்கு மீடியா எடுத்துரைக்கிறானே, அந்த பாவச்செயல்களெல்லாம் ஈடுபட்டவர்கள் தண்டிக்கப்பட்டதற்கு பெருமை மகிழ்ச்சியோடு இன்றைக்கு எல்லா வகையான தேசிய செய்திகளெல்லாம் அளவில் போட்டு இதை நாரடித்திருக்கிறார்களே, இந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட்டதை பிரகடனப்படுத்தி இருக்கிறார்களே, இதே 1992 தான் இந்திய நாட்டின் ஒரு கருப்பு தினமாக டிசம்பர் 6 பாபர் பள்ளிவாசல் இடிக்கப்படுகிறது. 1947 முன்னாடி கூட ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கூட அது முஸ்லீம்களுடைய சொத்து என்று சொல்லப்பட்டு தீர்ப்பளிக்கப்பட்டு முஸ்லீம்களால் 600 பராமரிக்கப்பட்ட ஒரு பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலை இடிக்கின்ற பாவிகள் அதற்கு எதிராக வருகின்ற அப்பாவி ஜனங்களையெல்லாம் கொலை செய்து பல பெண்களை கற்பழித்து இஸ்லாமிய சமுதாயத்தை சின்னாபின்னப்படுத்தியதோடு கூக்குரல் இடக்கூடிய அவலக்குரல் இடக்கூடிய ஒவ்வொரு சில பேரையும் பிடித்து தீவிரவாதிகள் பட்டம் கட்டி மீடியாக்களில் நம்மை தீவிரவாதிகளாகவும் அரசாங்கத்திலே நம்மை ஒரு குற்ற பரம்பரையாகவும் நாமெல்லாம் இந்த நாட்டிற்கு சம்பந்தப்படாதவர்களாகவும் எடுத்துரைத்து சங்பரிவார வெறியர்களுடைய வெறியாட்டம் நடந்ததும் இதே 1992 தான. அந்த 92 நடந்த இந்த பிரச்சனைக்கு எந்த சிபிஐயாவது போடப்பட்டதா, அல்லது போடப்பட்ட சிபிஐ ஏதாவது அறிக்கை தந்ததா, ஏதாவது விசாரணை செய்ததா, ஏதாவது குற்றப்புலனாய்வு மூலமாக தண்டனை வழங்கியதா? ஒண்ணுமே முடியல பாருங்க. இதுதான் முஸ்லீம்களுடைய நிலை. ஒரு ஒரு சம்பவம் நமக்கு எப்படி எடுத்துக்காட்டுது பாருங்க. 1992 நடக்கிற கலவரம், அதன் மூலமாக ஏற்பட்ட இன படுகொலைகள், அதனால் நம் சமுதாயத்திற்கு ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாம் இன்று வரைக்கும் கண்ணீரெல்லாம் துடைக்கப்பட முடியாத அளவிற்கு, அந்த ரத்தம் சிந்திய குடும்பத்தார்களுக்கு எந்தவித நிவாரணம் வழங்கப்பட முடியாத அளவிற்கு தள்ளப்பட்டிருக்கிற இந்த சமுதாயம்
யாராவது குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா, குற்றவாளிகள் கூண்டிலேற்றப்பட்டிருக்கிறார்களா, அதை பற்றி மூச்சு விடுவதற்காவது, கண்டன குரல் இடுவதற்காவது மத்திய அரசாங்கம் முன்வர முடிஞ்சதா? சிபிஐ தெளிவா சொல்றான், அதற்கும் கோயிலுக்கும் சம்பந்தம் இல்லை. பாபர் பள்ளிவாசல இருக்கின்ற அந்த கோயில் இருக்கிறதாகவோ சிலை இருக்கிறதாகவோ சில கற்கள் எடுக்கப்பட்டது, அந்த கற்களும் குஜராத்தில் இருந்து இரவோடு இரவாக களவாடி கொண்டு வந்து வைக்கப்பட்ட கற்கள்னு துப்பறிந்து சொல்லியிருக்கின்றான். அப்ப அங்க கோயிலினுடைய எந்த விதமான அடிச்சுவடி இல்லைன்னு சொல்லி புலனாயும் செஞ்சிருக்கிறான். அதுக்கப்புறம் என்னடா ஆச்சு தீர்ப்புன்னு கேட்டா, அதனுடைய ஆவணங்கள் காணாம போச்சுங்கிறான். சர்வசாதாரணமா அதனுடைய தீர்ப்பு குறித்த ஆவணங்கள் காணாமல் போய்விட்டது அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் ஆர்ப்பாட்டம் பண்ணா 26 டாக்குமெண்ட் கிடைச்சிருக்குது, பாக்கி 32 காணோங்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா அத்வானி தான் இதை செய்தார், உமாபாரி தான் செய்தார் என்பது நிரூபணமான சாட்சி இல்லைங்கிறான். எப்படி நாடகம் ஆடுறாங்கன்னு பாருங்க நாட்டில். அப்போ இதே நிலை மற்றவர்களுக்கு ஏற்பட்டால் ஒரு பார்வை, முஸ்லீம்களுக்கு ஏற்பட்டால் இன்னொரு பார்வைனா, இந்த நாட்டில் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்ட முஸ்லீம்களை இழிச்ச வாயங்களா? யோசிச்சு பாருங்க. இதே 1992 அதே 10 வருஷம் கழிச்சு 2002 பாருங்க, குஜராத்தில் 3000 முஸ்லீம்கள் இனப்படுகொலையால் கொலை செய்யப்படுகிறார்கள். அதன் மூலமாக அவருடைய கடைகள் எரிக்கப்பட்டு சூறையாடப்படுகிறது, பெண்கள் எல்லாம் கொடூரமாக கற்பழிக்கப்படுகிறார்கள். இந்த முஸ்லீம் சமுதாயம் பாதிக்கப்பட்ட அந்த குஜராத்தினுடைய சம்பவத்தை தொடர்ந்து இங்கே அரசு அதிகாரிகள், வனத்துறை அதிகாரிகள், காவல்துறை ஆய்வாளர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் 19 வருஷம் கழிச்சு இவர்கள் அதிகாரிகள் என்றும் கூட பாராமல் தண்டனையை கொடுத்தார்களே, ஏதோ கண் துடைப்பு கொடுத்தார்களே, அந்த கண் துடைப்பாவது நரேந்திர மோடி அரசாங்கத்துக்கு கொடுக்க முடிந்ததா? காவல்துறைக்கு கொடுக்க முடிந்ததா? பத்திரிகைக்காரன அதை முஸ்லீம்களை ரொம்ப கொச்சையா கேவலப்படுத்தின பத்திரிகையாளர் மீது நடவடிக்கை எடுக்க முடிந்ததா? சட்டத்துறையில வாய திறக்க முடிந்ததா? இல்ல. இன்னைக்கு அவனை நாட்டின் பிரதமர் மாதிரி போக்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்றால், இந்த நாட்டின் சட்டத்துறையும் சரி, உளவுத்துறையும் சரி, காவல்துறையும் சரி, நீதித்துறையும் சரி, பத்திரிகை துறையும் சரி, அனைத்தும் முஸ்லீம் சமுதாயத்தின் எதிரிகளாகத்தான் இருக்கின்றார்கள். இதுதான் நாம் பெற்றிருக்கின்ற மிகப்பெரிய படிப்பினையே. இதை உணர்ந்து இதற்கு ஒரே தீர்வு என்ன தெரியுமா? இந்த 5 வகையான துறைகள், இன்னொன்று இருக்கிறது அரசியல் துறை, அதில் போனோம்னா இருக்கிற ஈமான் இல்லாமல் தான் போயிடும், அதில் போயிடக்கூடாது. அந்த துறை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த துறை நம்மளை எல்லாம் சம்பாதிக்க வைக்கக்கூடிய ஒரு துறை. எவன் சீட்டு வாங்கி போறானோ அவனை மட்டும் சம்பாதிக்க வைக்கும். அதனால தான் என்ன பண்ணுவான், கொஞ்ச நாள் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதிராக இந்த முதல்வர் பேசும் பொழுது அந்த கூட்டணியிலிருந்து விலகிறேன்னு வாயை திறக்க முடியாதவர்கள், மதக்கலவர தடுப்பு சட்டத்தை கண்டித்து இந்த அதிமுக கூட்டணியிலிருந்து நான் வெளியே வரேன் என்று வாயை திறக்க முடியாதவர்கள், சீட்டுக்காக வேண்டி பாருங்க வாயை திறக்க முடியல, மோடியை வரவேற்று மோடி வந்து வாழ்த்து சொல்லும் பொழுது அதோடு இந்த கூட்டணி முறிகிறது என்று முறிக்காதவர்கள், இந்த மோடியுடைய உண்ணாவிரதத்துக்கு 2 பேரை அனுப்பினார்களே அந்த அனுப்பிய குற்றத்திற்காக அந்த உறவை முறிக்காதவர்கள். இது கிருஷ்ணசாமி எவ்வளவோ பரவாயில்ல, அவன் என்ன பண்ணா, தனித்தின மக்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சட்டசபையை புறக்கணிச்சுட்டு வெளிநடை பண்ணிட்டு போனான, அவன் ஒரு சீட்டுக்கு தான் நின்னான், அவன் எவ்வளவோ பரவாயில்ல. அவர்களெல்லாம் அவர்களை பார்த்து இவங்க பாடம் கற்பிக்கிற அளவுக்கு லட்சணம் இருக்குது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, சீட்டு கிடைக்கலங்கிற ஒரே காரணத்திற்காக, இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிற காரணம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு சீட்டு கிடைக்கவில்லை, நாங்கள் போட்ட பட்டியலையெல்லாம் காட்டினோம், உங்களுக்கு இதுவெல்லாம் ரொம்ப ஓவர், உங்களுக்கெல்லாம் இவ்வளவு தேவையே கிடையாது, நாங்க கொடுக்கறத மட்டும் வாங்கிக்கீங்கன்னு சொன்ன உடனே இந்த கூட்டணி தர்மத்தை மீறிவிட்டார்கள் என்ற காரணத்திற்காக பிரிந்து வருகிறார்களே. இதுதான் அரசியல் துறை. இதுல போனாயின்னு வைங்க, அந்த கட்சியிலேயே என்ன நிலவரம்னா, இந்த மானம் காக்கிற கட்சியிலேயே உள்ள போனவர்கள் சிலர் தனக்கு சீட்டு கொடுக்கலன்னு அதிமுக போய் சேர்ற அளவுக்கு இன்னைக்கு நாட்டில் நாறிக்கிட்டு இருக்குது. அது நமக்கு தேவையே கிடையாது. பாக்கி இருக்கின்ற துறைகள் இருக்கிறதல்லவா, இந்த துறைகளில் இன்னைக்கு அரசாங்கத்தில் மாநில அளவில் நமக்கு ஒரு இடஒதுக்கீடு கிடைத்திருக்கிறது. அது அல்லாமல் இந்த இடஒதுக்கீடை தாண்டி நம் சமுதாயத்தை கல்வி விழிப்புணர்வோடு படிக்க வைத்து முன்னேற வைத்து, நாம் ஒரு காலத்தில் பின்தங்கியவர்களாக இருந்ததால் தான் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறோம். இன்னைக்கு 22 கோடி முஸ்லீம்கள்ல 17 கோடி முஸ்லீம்கள் படிக்க தெரியாதவர்களாக இருக்கிறார்கள், 10 கோடி முஸ்லீம்கள் கையெழுத்து கூட போட முடியாத முஸ்லீம்களாக இருக்கிறார்கள் என்றால், இந்த அவல நிலையை மாற்றக்கூடியவர்களாக நாம் கல்வியில முன்னேற வேண்டும், வேலை வாய்ப்பில் முன்னேற வேண்டும். நம்முடைய காவல்துறை, பத்திரிகை துறை, நீதித்துறை, உளவுத்துறை, சட்டத்துறை என்கின்ற அனைத்து துறைகளிலும் இந்த முஸ்லீம் சமுதாயம் உள்ளே சென்றால்தான்
நம்முடைய சமுதாயத்தின் பாதிப்புகளுக்காக, நாம் நம் சமுதாயத்துக்கு நன்மை கூட செய்ய வேணாம், தீங்கு ஏற்படாமல் இருப்பதற்காகவாவது போராடும்.